கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்திற்கு 58 பேரின் உயிர் பறிபோனதற்கு திமுக அரசின் மெத்தன போக்கே காரணம் என குற்றம் சாட்டினார். சாராயம் விற்பனையில் திமுகவின் முக்கிய நபர்களுக்கு தொடர்பு இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். எத்தகைய அடக்குமுறையை கண்டாலும் அதிமுக ஒருபோதும் அஞ்சாது என்றும் அவர் குறிப்பிட்டார். முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, காற்றை எப்படி தடை செய்ய முடியாது, அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன். இதேபோல் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் அவர்களை போலீசார் தடுக்க முற்பட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.